எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹெச்எம்டியில் யூனிட் 2 அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, யூனிட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன். ஓகே, வித் சரௌண்டிங் கூட நடக்கிறது தான் கன்வெக்ஷன். ஓகே, வித்தின் த ஃப்ளூயிட் மீடியம் ஆர் சாலிட் மீடியம் கூட நடக்கிறது கன்டக்ஷன். ஓகே, இதில் வந்து ரெண்டு விதமான டைப்பான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்று ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், இன்னொன்று ஃப்ரீ கன்வெக்ஷன். வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் அப்படின்னு எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஒன் ஷார்ட் வீடியோ மாதிரி. சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் நான் டிஎஃப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறேன். டிஎஃப் வந்து டிடபிள்யூ ப்ளஸ் டி இன்ஃபினிட்டி பை என்னது 2. ஓகே, இது ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான். ஓகே, டிஎஃப் அப்படிங்கிறது ஃபிலிம் டெம்பரேச்சர், டிடபிள்யூ அப்படிங்கிறது பிளேட்டோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், டி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். ஓகே, இந்த ஃபிலிம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் இருக்குது, அது மேலே வந்து ஃப்ளூயிட் ஸ்ட்ரைக் ஆகும்போது அடுத்தடுத்த ஃப்ளூயிட்ஸை போக விடாமல் ஒரு பவுண்ட்ரி லேயரை வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அதுதான் வந்து பவுண்ட்ரி லேயர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டோட எட்ஜில் வந்து நோ ஸ்லிப் கண்டிஷன், ஃப்ளூயிட் வந்து ஸ்லிப் ஆகாது, அதேமாதிரி லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். போக 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 அது டிரான்சிஷனாக மாறும். ஓகே, லேமினார்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மாறும். கடைசி வந்து ஃபுல்லி டர்புலண்ட் டெவலப்டாக மாறிடும். இந்த ஸ்ட்ரீம் வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.99 யூ இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது நம்ம சம்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலானா யூஎல் பை நியூ, வெலாசிட்டி யூ அப்படிங்கிறது எல் அப்படிங்கிறது லென்த்து, நியூ அப்படிங்கிறது கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இந்த வேல்யூ ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ லெஸ் தேன் 5×10⁵ இருந்தால் நம்ம லேமினார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை எடுத்து கன்சிடர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதே 5×10⁵ விட அதிகமாக இருந்தால் டர்புலன் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பிளேட்டு, அது லேமினார் ஃப்ளோ வச்சு வரும். ஃப்ளாட் பிளேட்டு டர்புலண்ட்டை வச்சு வரும். டர்புலண்ட்டில் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது, டர்புலன் ப்ளஸ் லேமினார், அது ரெண்டு ஜாயிண்ட்டான மாதிரி வரும். அப்போம்போது வால் டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். ஓகே, இதை ஜஸ்ட் உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இதை வந்து ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 3 டைப்ஸு, ஃப்ளாட் பிளேட்டு, ஃபுல்லி டர்புலன்ட் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ். இந்த எட்ஜிலேருந்து லேமினார் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆனால் அந்த எட்ஜிலேருந்தே டர்புலன் ஃப்ளோவாக வர்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் இருக்குது. இது ஒரு ஹாஃப். ஃப்ரீ கன்வெக்ஷன் ஒரு ஹாஃப். ஃப்ரீ கன்வெக்ஷன் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கன்வெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளேட்டு மேலே இந்த ஏர் மூவ் ஆகுதுக்கு நான் வந்து ஒரு ஃபேனோ ஏதோ ஒன்று வச்சு நான் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறேன். பை சம் மீன்ஸ் ஆஃப் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இந்த வெலாசிட்டி மூலயமா இந்த இதாவது ஃப்ளூயிடோட மோஷன் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஃப்ரீயாகவே நடக்குது. ஓகே, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னு நடக்குதுன்னா அது வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன். ஃப்ரீ கன்வெக்ஷன் எதுக்காக நடக்கும்னா, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் டைமை பொறுத்து, சரி டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து மாறுது. ஓகே, டிஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ எப்படி நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சூடு வைக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து எக்ஸு, இந்த இடத்துல நான் வந்து தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூடு என்னால் உணர முடியாது, ஏன்னா இந்த இடத்துல தான் சூடு நம்ம வைக்கிறோம். அப்போ இந்த இடத்த காட்டிலும் இந்த இடத்துல சூடு வந்து கம்மி. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபாடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதே நம்ம ஒரு பாத்திரத்தை வந்து அப்படியே எடுத்தோம்னா ரொம்ப டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். ஓகே, இதே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குக்கரோ ஏதோ ஒன்று ஹேண்டில் மாதிரி கொடுத்து அதில் நம்ம எடுத்தோம்னா டெம்பரேச்சர் கொஞ்சமாக கம்மியாக உணர்வோம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி சேஞ்சஸ்னால ஒரு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் மூலிமா இந்த ஃப்ரீ கன்வெக்ஷன் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதிலேயும் அதே தான் டிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். டிடபிள்யூ பை டி இன்ஃபினிட்டி பை 2, இதே தான் வால் டெம்பரேச்சர், சாரி பிளேன்ஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், இது வந்து சர்ஃபேஸ் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் பை என்னது 2. டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருக்குதுனால இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், இது ஹீட்டை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதுவும் அப்போது டெம்பரேச்சர் இதை பற்றி பேசுகிறதுனால எல்லாமே டெம்பரேச்சர் பற்றி தான் பேசுகிறோம். இருந்தாலும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், தெர்மல் எக்ஸ்பென்ஷன்னா ஹீட் பண்ணும்போது சில ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும், கூல் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அதை வந்து பீட்டாஸ் ஈக்குவல் டு 1/n டிஎஃப் அப்படின்னு சொல்லி விஷயத்தில் கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஷ் ஆஃப் நம்பரில் வந்து அந்த பீட்டாவோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. ஓகே, இதில் நான் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சேன், இதில் நான் கிராஷ் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கேன். கிராஷ் ஆஃப் நம்பர் எப்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜி இன்ட்டு பீட்டா இன்ட்டு எல் கியூப் அடுத்து டெல்டா டி. டெல்டா டி எப்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, வால் டெம்பரேச்சர் மைனஸ் சாரி பிளேட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் என்னது ஃப்ளூயிட் டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது டெல்டா டி. நியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது கினமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணும்போது தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, எப்படி லேமினார் ஃப்ளோ டபுளர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜிஆர் பிஆரோட வேல்யூ, அதாவது கிரஷ் ஆஃப் நம்பர் ஃப்ரெண்டல் நம்பர், அதோட வேல்யூ வந்து 10^9 கம்மியாக இருந்தால் லேமினார் ஃப்ளோ, 10^9 அதிகமாக இருந்தால் அது டர்புலன் ஃப்ளோ. ஓகே, இதில் என்னென்ன மாதிரி பைப் டைப்ஸான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் பிளேட் இல்லை வெர்டிகல் பிளேட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிலிண்டர்கள் இது, அதில் வந்து ஸ்பியர்
அடுத்து வந்து அப்பர் சர்ஃபேஸை மட்டும் நான் ஹீட் பண்ணுறேன், பிளேட்டில் வந்து அப்பர் சர்ஃபேஸ் ஹீட் பண்ணுறேன், லோயர் சர்ஃபேஸ் ஹீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இதுதான் ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா மாதிரி கான்செப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேயா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சரில் சம்ஸ் பார்க்கும்போது கண்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பை.